வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜின். விவாகரத்து வழக்கு பற்றி தகவல்கள் கேட்டிருந்தாங்க. விவாகரத்து வழக்கு பற்றின தகவல்கள் தான் நம்ம இப்போ கேட்கலாம். அதில் முக்கியமாக குறிப்பாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா, விவாகரத்து கொடுப்பதற்கு கணவருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லை மனைவிக்கு அதிகாரம் இருக்கிறதா, விவாகரத்து யார் நினைத்தால் எளிதில் கொடுக்கலாம் இல்லை யார் நினைத்தால் தடுக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பற்றி ஃபோனில் தகவல் கேட்டிருந்தாங்க. இந்த விவாகரத்து சம்பந்தமான தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக முழு இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த விவாகரத்து பற்றின எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரும். விவாகரத்து அப்படிங்கிற தகவல்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது முதல்ல திருமணம் பண்ணியிருக்கணும். திருமணம் நடைபெற்றிருந்தால் தான் விவாகரத்து அங்கே நம்ம பதிவு தாக்கல் பண்ண முடியும். திருமணம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்து திருமணமாக இருக்கலாம், கிறிஸ்தவ முஸ்லீம் திருமணமாக இருக்கலாம், இல்லை கலப்பு திருமணமாக இருக்கலாம். இந்த மாதிரி திருமணங்கள் வந்து நிச்சயமாக 2009 தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருது. தமிழ்நாடு அரசு வந்து கட்டாய பதிவு திருமண சட்டம், அதாவது 2009 அந்த சட்டம் கொண்டு வந்தது பிறகு அந்த சட்டப்படி பதிவு பண்ணியிருக்கணும். அது ஒன்று. குறிப்பாக இந்துக்கள்னால் இந்து கோவில்களில் கல்யாணம் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கும், கிறிஸ்தவர்கள்னால் கிறிஸ்தவ சர்ச்சில் நடைபெற்ற சர்டிஃபிகேட் இருக்கும். சுயமரியாதை திருமணங்கள் வீட்டில் வச்சு நடக்கிறதா இருந்தால், பெற்றோர்கள் தாலி எடுத்து கொடுத்து நடக்கிறதா இருந்தால் கூட சிலவங்க அந்த ஊர் கோயிலில் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அப்படி திருமணத்தை உறுதி செய்வதற்கான சர்டிஃபிகேட், முஸ்லீம் மேரேஜ்னா ஜமாத்தில் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க, அந்த இமாம் கையெழுப்பு கைவிட்டு கொடுத்துருப்பாங்க. திருமணம் நடைபெற்ற திருமணத்தை உறுதி செய்யப்பட்ட சான்றிதழ்கள் கட்டாயம் அவசியம். அப்புறம் இந்துவா, கணவன் இந்துவாகவும் மனைவி கிறிஸ்தவராக இருக்கும், அவங்க கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க, சில நேரத்தில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணியிருப்பாங்க, அதுவும் திருமணத்தை பதிவு ஸ்பெஷல் மேரேஜில் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம விவாகரத்து பெறுவதற்காக தகுதியானவர்கள். அதுதான் திருமணம் பதிவு செய்யப்பட்டு இல்லைனா திருமணம் முறைப்படி செய்யப்பட்டால் மட்டுமே விவாகரத்து பெற தகுதியானவர்களாகும். அந்த விவாகரத்து பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, ஒரு விவாகரத்து பதிவு பண்ணுறதுக்கு திருமண சான்று முக்கியமாக தேவை, அப்புறம் திருமண அழைப்புதல், அப்புறம் திருமணம் யார் விவாகரத்து தாக்கல் பண்ணுறாங்களோ வழக்கு தாக்கல் பண்ணுறாங்களோ அந்த விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆதார் கார்டு, அப்புறம் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம், அது முக்கியமாக தேவை. திருமணத்தின் போது தாலி கட்டின ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை இருவரும் சேர்ந்தெடுத்த அந்த மாலை போட்ட அந்த படம், அப்புறம் இரண்டு பேருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து ரொம்ப முக்கியம். இதை குறிப்பாக நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, காவல் நிலையங்களே பேசி நாங்கள் காவல் நிலையங்களே முடிச்சுக்கிட்டோம் அதனால் எங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிச்சயமாக இது தவறு. அரசு அதிகாரிகளுக்கு விவாகரத்து கொடுப்பதற்கான எந்த அதிகாரமும் இல்லை. எந்த காவல் நிலையத்திலும் விவாகரத்து முடித்து வைப்பதற்கான எந்த அதிகாரமும் இல்லை. விவாகரத்து கொடுப்பதற்கு மனைவி விருப்பப்பட்டாலோ, விவாகரத்து கொடுப்பதற்கு கணவன் விருப்பப்பட்டாலோ, இல்லை கணவன் விருப்பப்படாமல் இருந்தாலோ, மனைவி விருப்பப்படாமல் இருந்தாலோ விவாகரத்து கொடுக்கவோ எடுக்கவோ முடியாது. நீதிமன்றத்திற்கு மட்டுமே விவாகரத்து கொடுப்பதற்கான முழு அதிகாரம் உண்டு. சிலவங்க புருஷன் முன்னாடி சண்டை போடுவாங்க, புருஷன் சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன், இல்லைனா மனைவி சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன். விவாகரத்து கொடுக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் இவங்களுக்கு விவாகரத்து கொடுக்க வேணுமா வேண்டாமான்றதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். அதில் மியூச்சுவல் கன்சன்ட், 13B பெட்டிஷன் போடுறாங்க. மியூச்சுவல் கன்சன்டாக இருந்ததுன்னா முன்னாடி எல்லாம் என்னென்னா 6 கூலிங் பீரியட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு, இரண்டு பேரும் மனமொத்து ரெண்டு பேரும் பிரிவுறதா மியூச்சுவல் கன்சன்ட் டைவர்ஸ் போட்டாங்கன்னா எந்த கால அவகாசமும் தேவையில்லை. உடனடியாக அவங்கள கூப்பிட்டு விசாரித்து எவிடன்ஸ் எடுத்து வழக்கை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இல்லை கணவர் இல்லைனா மனைவி விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிற பட்சத்தில் அவங்க விவாகரத்து வழக்கு என்ன நிலைமையில் தாக்கல் பண்ணுறாங்க, ஒன்று குரூவாலிட்டி கிரவுண்ட் எடுக்கலாம், இல்லை டிசர்ஷன் கிரவுண்ட் எடுக்கலாம், அப்படி இல்லை மியூச்சுவல் கன்சன்ட் எடுக்கலாம்னா மியூச்சுவல் கன்சன்ட். குரூவாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டு குடும்பம் நடத்த முடியாத ஒரு ஆள், முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த காரணத்தை காட்டி நம்ம டிவோர்ஸ் விவாகரத்தை கேட்கலாம். அடுத்ததாக ஒரு 7 வரைக்கும் எங்கே இருக்காருனே தெரியாமல் அவர் பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னா அந்த கிரவுண்டை வச்சு விவாகரத்து கேட்கலாம். அப்புறம் கணவன் மனைவியை துன்புறுத்துவது, மனைவி கணவனை துன்புறுத்துவது, இது போன்ற விஷயங்கள், இது போன்ற காரணங்களுக்காக நாம் விவாகரத்து கோரலாம். டிசர்ஷன் அப்படின்னா குறைந்தது 2 பிரிந்திருக்க வேண்டும். அதுவும் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்டில், ஹிந்து மேரேஜ் ஆக்டில் அது தெளிவாக என்னென்னா டிசர்ஷன் பீரியட் 2 பிரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்டில் டிசர்ஷன் கிரவுண்டே சொல்லலை,
இந்து திருமண சட்டத்தில் தான் அந்த இதை தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைலிங் ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு விவாகரத்து வழக்கு பெரும் நகரங்களில் ஃபேமிலி கோர்ட் இருக்குது. அந்த பெரும் நகரங்களில் நம்ம ஃபைல் பண்ணுறோன்னா ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். சிறு குறு நகரங்கள், இப்போ மாவட்ட நீதிமன்றங்களில் கிறிஸ்தவ முஸ்லீம் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் எல்லாமே விவாகரத்து வழக்கு வந்து மாவட்ட நீதிமன்றங்களில் தான் ஃபைல் பண்ணணும். அதுபோக இந்து திருமண சட்டப்படி இந்து திருமணங்கள் நடைபெற்ற இந்து திருமணங்களை ஃபைல் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறது ஹெச்எம்ஓபி சப்கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம், சார்பு நீதிமன்றங்களில். அது மஃப்சல் கோர்ட்டு, தாலுக் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் சப்கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது பெருநகரங்கள் எல்லாமே இப்போ ஃபேமிலி கோர்ட் வந்துருச்சு. அந்த ஃபேமிலி கோர்ட்டில் ஃபேமிலி கோர்ட் ப்ரொசீஜர் வேறு, டிவோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற ப்ரொசீஜர் வேறு. ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு அட்வொகேட் அடாப்ட் பண்ணி தான் நம்ம அந்த கேஸை வழக்க நடத்த முடியும். எல்லா வாய்தாக்கும் அந்த பெட்டிஷனர் ப்ரெசன்ட், பெட்டிஷன் வந்து ப்ரெசன்ட் ஆகணும். சப்கோர்ட்டில், டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் எல்லாம் ஃபைல் பண்ணுறது உங்களுக்கு வழக்கறிஞர் நியமனம் பண்ணி வழக்கறிஞர் மூலமாக நீங்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த விவாகரத்து சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தேவை இருக்குது, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், யார் யாருக்கு விவாகரத்து வழக்கு நடக்குதோ அவங்க விவாகரத்து வழக்கு இப்போ இருக்க நிலைமை என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது சம்மந்தமான இதுவும் நான் உங்களுக்கு தகவல்கள் தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நன்றி.